கற்பனை திறன் இல்லாமல் போவதற்கான பின்புலம் என்ன? நாம் வாசிப்பதை விட்டுவிட்டோம், புத்தகங்களை விட்டுவிட்டோம். ரொம்ப ஒரு கொடுமை என்ன தெரியுமா, ஆடி பெருக்குன்னு ஒன்று வரும் சோழ நாட்டில், வீட்டில் இருக்கிற தர்தரம்லாம் கொண்டு போய் அதில் போட்டுருணும்பாங்க. போடப்பட்டது என்ன தெரியுமா, ஓலைச்சுவடிகள். நம் சொத்தெல்லாம் அழிந்தது அப்படித்தான், போரினால் அல்ல. நாம் சில பல கற்பிதங்களில் இது எல்லாம் வீட்டில் இருந்தால் தர்திரம் என்று சொல்கிறார்கள். யார் சொன்னது புத்தகங்களை தர்திரம் என்று? நம் தர்திரத்தை போக்க வந்திருக்கக்கூடிய அருட்பெரும் செல்வம் இல்லையா அந்த புத்தகங்கள்? பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லப்பா, ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்போம்ல, என்னன்னு தெரியல. பாரி சார் வந்து இல்லறம்னு பேசும்போது வெறும் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் புகழ்ந்துட்டு போயிட்டார். நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் குரானை வாசிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் தெரியுது. ஒரு வீட்டில் ஒரு பெண் சரியாக இல்லை, குழந்தைகள் சரியாக இல்லை என்றால் என்ன காரணம் என்றால், அந்த வீட்டில் அந்த பெண் சரியாக இல்லை என்பது அல்ல காரணம். அந்த பெண்ணையும் அந்த குழந்தையையும் நிர்வகிக்கக்கூடிய ஆண் சரியாக இல்லை, அதுதான் அந்த குடும்பத்தினுடைய சீரழிவுக்கு காரணம் என்று குரான் பேசுகிறது, பைபிள் பேசுகிறது. இல்லறத்திற்கு தலைவன் ஆண், ஆணுக்கு தலைவன் இறை. தலைவனாக இருக்கக்கூடியவன், இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்? எல்லா விஷயங்களையும் பெண்ணை புகழ்ந்து பேசுவதனால், பெண் மீது ஒரு கருத்தை திணித்து அவளிடத்தில் கை தட்டல் வாங்குவதனால் தீர்ந்துவிடப் போவது இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இல்லற தூண், இல்லற அறம், இதை பற்றி பழந்தமிழ் இலக்கியங்கள் பேசுவதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்கான புத்தி. எனக்கு ஆங்கிலம் தெரியாதியா? ஒரு காலத்தில் சுத்தமா தெரியாது, வாசிக்கவோ பேசவோ தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், அப்புறம் பிஏ தமிழ், அப்புறம் எம்ஏ தமிழ், அப்புறமா நான் சொன்னேன்னே பிஹெச்டி வரைக்கும் தமிழ். ஆங்கிலத்தை படிப்பதற்கான சூழல் இல்லை, ஆங்கில வழி கல்வியில் நான் கற்கவில்லை, ஆங்கிலம் எனக்கு தெரியாது. எனக்கு அது அவமானம் இல்லை, ஏனென்றால் தெரியாது என்பது எப்படி அவமானம், வராது என்பது தானே அவமானம். எனக்கு ஆங்கிலம் வராது, அவமானப்படு, தெரியாது கத்துக்கோ, லாரி ஓட்ட தெரியாது எனக்கு, எதுக்கு அவமானம் பண்ணோன்னா? எங்க ஆங்கிலம் தெரியாதுங்க, பெரியார் சொல்றாருங்க, ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, சிவப்பு என்பது அழகல்ல நிறம், மானமுள்ள மனிதனுக்கு அறிவுதான் அழகு. என்னங்க வார்த்தை இது? என் சிந்தனைய மாத்துதா இல்லையா? நான் அமெரிக்க நாட்டுக்கு போயிருந்த பொழுதுங்க, சிகாகோன்னு நினைக்கிறேன், சங்கத்தில் தமிழ் சங்கத்தில் பேசிட்டு அன்றைக்கி ராத்திரி ஒரு உணவகத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு உள்ளே போகும்பொழுது ஒருத்தன் கேட்டாங்க என்கிட்ட வழியில், மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் யூனோ ஃப்ரம் எஸ்டர்டே ஐ டிட் டேக் மை ஃபுட், ஐ எம் வெரி ஹங்க்ரி, கேன் யூ ஸ்பேர் $2? நான் அப்படி பார்க்குறேன், அவன் பேசுகிறது ஆங்கிலம், எனக்கு புரியுது. அப்போதான் நினச்சேன், ஆங்கிலந்தான் உயர்ந்தது, ஆங்கிலந்தான் உயர்ந்ததுன்னு பேசுறியே, ஆங்கிலத்தில் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், தமிழ் தான் தெரியும், பேக்கெட்டில் $2000 இருக்கு, எதுங்க உயர்ந்தது, எது உயர்ந்தது? மோகம். ஆங்கிலம் என்பது அறிவுதான். நான் எப்பொழுது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் தெரியுமா? கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த மொழியை தெரிஞ்சுக்கணும். என்னுடைய கல்லூரியினுடைய முதல்வர் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரோன் மன்னன், எகிப்தை ஆண்ட பாரோன் மன்னன் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகத்தின் பெயர் தி மெடிடேஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவனுடைய போர் நடைபெறுகின்ற பொழுது அங்கிருந்தெல்லாம் நூல்களை கொண்டு வருவானாம். அவனுடைய அரண்மனையில் ஒரு அறையில் நூல்களை அடுக்கி வைத்திருந்தானாம். அந்த அறைக்கு என்ன பேர் வச்சிருந்தான் தெரியுமா? 7ஆம் நூற்றாண்டுல பாரோன் மன்னன், மன மருத்துவ நிலையம். என்ன பேரு லைப்ரரிக்கு?
மன மருத்துவ நிலையம் சொல்லிட்டாரா? நான் பாட்டுக்கு அந்த புக்கை தேடிட்டு போறேன். அதுல அவர் எழுதுறாரா, ஈவன் ஐ எம் இன்சைட் த கேசல் ஐ எம் ஹாப்பி. அந்த சொல் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுங்க. நான் அரண்மனைக்குள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது என்ன உள்ளும்? எல்லோரும் அரண்மனையில் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றுதானே சொல்லுவோம். அவன் அரண்மனைக்குள்ளே நான் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஏன் சொன்னான்? எங்க மூசாரசா சார் சொல்லிட்டார், பத்மபூஷன் எங்க கல்லூரி தலைவர். நான் தேடி போறேன், புத்தகம் கிடைச்சிருச்சுங்க லேண்ட்மார்க்ல. அப்ப லேண்ட்மார்க் இருந்துச்சு, கிடைச்சிருச்சு, எடுத்து பாக்குறேன். சும்மா இவ்வளவு சைஸ் தான், சின்ன புக்கு. திருக்குறள்லாம் சின்ன குட்டியா இருக்கோம்ல அந்த மாதிரி, பைபிள்லாம் இருக்கோம்ல அந்த மாதிரி. பிரிக்கிறேங்க, படிக்கிறேன், புரியலிங்க. ஒரு ஒரு வார்த்தை படிக்கிறேன், மூணாவது வார்த்தை படிக்கிறேன், ஒரு சென்டென்ஸ் புரியல. அப்போதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும்னு. ஒன்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவி தேவைப்பட்டால் அந்த கருவியை கையாள்வதற்கான திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற புத்தி புத்தகம் மூலமாக என்னை வந்து சேர்ந்தது. இப்பொழுது நான் ஆங்கிலம் வாசிக்க பேச எழுத கற்றுக்கொண்டிருக்கிறேன். கற்றுக்கொள்வதுதான் சில விஷயங்கள் நமக்கு நாம் எங்கே நிற்கிறோம் என்பதனை நமக்கு சொல்லித் தருகின்றன. புத்தகம் என்பது மிகப்பெரிய சிறகு, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவையான பொழுது உங்களுடைய நீண்ட நீண்ட தூரம் நீங்கள் பறக்கலாம். யார் எது சொன்னாலும் இது தவறு இது சரி என்ற புத்தியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், குழந்தைகளிடத்தில் நான் சொல்லுவேன், தப்பு செஞ்சா சாமி என்னங்க வார்த்தை அது, தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்திரும். ஒழுங்கா சொல்லி கொடுங்களேன். பிரசாதத்தை கோயில் இந்த பூஜைக்கு முன்னால் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா பிரசாதத்துக்கு முன், அத பூஜைக்கு முன்னால சாமிக்கு வச்சிருந்த பிரசாதத்தை எச்சில் பண்ணக்கூடாது. எச்சில் பண்ணா சாமி கரெக்டா சொல்றாமா? இதே பொடியும் ஒருத்தன் சொன்னான், குத்தாதுமா குடுன்னா. எப்படிரா சொல்ற, குத்திரும்டா, குத்தாதுமா குடு. எப்படிரா, ஏற்கனவே ஒண்ணு சாப்பிட்டமா, இப்ப பசி இது குடுன்னா. சொல்றத ஒழுக்கமா சொல்லி தரணுமா இல்லையா?